Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Shiva. Welcome to Filmy. Sumo, the part of the trailer, Pagaporum, the Lanetis, the Shiva, and Priya, Anand. This money eight now, one of them Chennai, and the pair on the character. Buying a fun art, the chair. And then Yogi, Babu, VTV, Ganesh. Yes. So, Kandipa, and the title came out the Rombo funnier than the Seneca. Sumo, the thumbnail, the Patapaka, and the Sumo Nikra. Actually, the game. Japan is a professional play a game. It's a comedy film. But Shiva is a good thing. So let's watch. So let's check it out. Where did you come from? Where did you come from? Full and complete. I went to the beach. There was a place where I was going. I was going to see a place where I was going. Where did Especially when they are working, they are working. I am not sure if you are a person. இவர் எப்படி அங்க போய் சுமோ சண்டே இவர் கத்து குடுக்குறாரு யா சிவா இது சுத்தமா புரியல எனக்கு பட் எனிவேஸ் புரிய கூடாதுக்காக பண்ணிருக்கலாம் இல்லீங்களா
மேபி வந்து சொல்ல வந்த விஷயத்த அவங்க ட்ரெய்லரில் சரியாக சொல்ல முடியாமல் போயிருக்கலாம், எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளோ சரியாக புரிய மாட்டேது. நான் திரும்பி திரும்பி யோசிச்சு பார்க்கச்சு எனக்கு சரியாக புரிய மாட்டேது. இதனால கூட நம்மளை தேட்டரில் வர வச்சு பார்க்க சத்தியமாக எஸ் அவங்க நினச்சிருக்கலாம் அந்த மாதிரி. பட் ஹானஸாக எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் லைக் கவுண்டர் ரொம்ப குறாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த காமெடி எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை. பட் தே ஷோ சோ மெனி திங்ஸ் லைக் டோக்கியோ தே ஷோ தோஸ் திங்ஸ். ரஜினி சாருக்கும் ஜப்பானுக்கான சம்பந்தம் எனக்கு தெரிஞ்சது முத்து தான் சம்பந்தம். ஏன்னா முத்து படம் பார்த்துட்டு நிறைய ஜப்பானீஸ் ஃபேன்ஸ் வந்து ரஜினி சாருக்கு வந்தாங்க. சொல்லுங்கள் இந்த ஜப்பானில் உண்மையிலே வந்து இந்த மாதிரி அந்த சும்மா ரெண்டு பேரும் சண்டை போடுறது. ஆமாம் அது உண்மை. அது ஆரம்ப காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் வந்து கடல் உள்ளே இருக்கும், அது ஆற்று உள்ளே இருக்கும். கயிறு போட்டு ஒரு ஜப்பான் ஒரு ஆள் வந்துட்டு கயிறு இழுக்கும் போது அந்த ஏதோ ஒரு படகு இழுக்கும் போது ஏதோ இழுக்கும் போதும் அந்த ஆமை வந்து மனுஷ உருவத்தில் உள்ள ஆமை அது மனுஷ உயரத்துக்கு இருக்கும். ஸோ அவன் அந்த கயிறு இல்லை அந்த ஆத்துள்ள இழுக்குது. எப்படி சொல்றீங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். தென் இவனு இழுத்துருக்கான் அதுவும் இழுத்துருக்கு. இது ஒரு விளையாட்டாக இருந்ததுன்னு தென் அவங்க கையை பிடிச்சி தள்ளியிருக்காங்க. இவன் அதை ஆற்றுக்குள்ளே தள்ளுறான், அது வந்து அவனை வந்து மண்ணில் தள்ளுது. இது நீங்கள் எங்கே படிச்சீங்க? இது நான் வந்து எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது இந்த சுமோவை பற்றி படிக்கும்போது உண்மையானு கூட எனக்கு தெரியாதுங்க, எனக்கு உண்மையானு தெரியாது. மேபி இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மித்தாஸாக இருக்கலாம், தெரியலைங்க மித்தாக இருக்கலாம் தெரியல. பட் இதை நான் உண்மையிலே படித்தேன் இந்த இது சரிங்களா. ஸோ அங்கே ப்ரொஃபஷனலாக அதை ப்ளே பண்ணுவாங்க அந்த தள்ளுறதுலாம். ஸோ பட் இங்கே மேட்ரு என்னென்னா இந்த படத்தில் காமெடி இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா எல்லாரும் இருக்காங்க, ஆனால் காமெடி அந்த அளவுக்கு இவங்க அதில் காட்டல. அங்கே போகிற கவுண்டர் யோகி பாபு கவுண்டராக இருக்கட்டும் அதெல்லாம் மேபி தியேட்டர் ஃபுல் ஃபிலிம் பார்க்கும் போது இருக்கும். எல்லா கவுண்டரும் இதில் போட்டாக்க தியேட்டர்ல என்ன பண்ணுவாங்க? மேபி எடிட்டர் தான் இது கொஞ்சம் ரொம்ப பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். தெரியல அது என்னன்னு தெரியல வரும், நம்மளுக்கு தான் புரியலையோ. உங்களுக்கு புரிஞ்சுனா கீழே கமெண்ட்ல போடுங்க என்ன கதைன்ட்டு சரிங்களா. ஸோ இது எங்களோட இன்னும் ஹானஸ்டான ஒப்பீனியனுங்க. மற்றபடி ஓகே என்ன கவுண்டர் கொஞ்சம் அதிகமாக போட்டுருந்துருக்கலாம், லாஃப்டர் இன்னும் அதிகமாக கிரியேட் பண்ணிருக்கலாம். மேபி அதெல்லாம் இதில் போட்டால் அப்புறம் தியேட்டரில் பண்ணுறதுக்கு ஒன்றும் நினச்சிட்டாங்களோ இருக்கும். ஆனால் 2 நிமிஷத்துக்கும் 2 மணி நேரம் படத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ எனிவேஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தட் பீயிங் சைட் கேட்ச் யூ காஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை காய்ஸ்.